நண்பளை வணக்கம் விஜயபிராய் பேசுகிறேன் இன்றைக்கி ரெண்டு விஷயங்களில் நம்ம பொதுவாக ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி யோசிப்போம் ஒன்று பிஸ்னஸ் ஆப்வியஸாக பிஸ்னஸ் நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன உறவு முறைகள் இந்த ரெண்டுக்கும் ஒரு பொதுவான காரணம் இருக்குது சரியா உலகத்திலே மிக முக்கியமான பிரச்சனைகள் மூன்று பிரச்சனைகள் சொல்லாதீங்க சவால்கள் சொல்லுங்கன்ற முதல் விஷயம் ஹெல்த் சேலஞ்சஸ் ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் மூணாவது ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் மூன்றுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் சேலஞ்சஸில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம சக்ஸஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன் முதல் விஷயம் ஜெயிக்குன்ற ஒரு விஷன் இருக்கா ஒரு வெறி இருக்கா ஆசையாவது இருக்கா சரி அதை கோல் செட்டிங்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்களா எத்தனை பேர்ட்ட கோல் செட்டிங் ஷீட் இருக்குது இலக்குகளை நிர்ணயிச்சிருக்கீங்களா இலக்குகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஜெயிக்கணும்னா இலக்குகளை எழுதணும் எதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்ச மாதிரி தான் எப்படி அதை அச்சீவ் பண்ணவும் தெரியும் சிம்பிள் விஷயம் கோல் செட்டிங் இந்த கோல் செட்டிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் இலக்குகள்னு சொல்லிட்டு இதை மட்டும் பண்ணேன்னா ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன் இந்த இலக்குகளை யூஸ் பண்ணால் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க இது ஏன் ஜெயிக்கலை அப்படின்னு கேட்பேன் நிறைய பேர் கோல் செட்டிங் எழுதுறாங்க என்கிட்ட காட்டுறாங்க வாட்ஸ்அப்லேயோ நேர்லையோ என்னை சந்திக்கும் போது கோல் செட்டிங் இருக்கான்னு கேட்கும்போது காட்டுவாங்க அதை ஏன் நீங்கள் அச்சீவ் பண்ணலை அப்படின்னு கேட்பேன் உனக்கு தெரியுமா நண்பர்களே எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பிஸ்னஸ் மேன் ஜெயிக்காதுக்கு ஒரே காரணம் உங்கள்கிட்ட கோல் செட்டிங் இருக்காது ப்ராப்பர் பிளானிங் அந்த எக்ஸிக்யூஷன் இருக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சந்திக்கிற மனிதர்கிட்ட கேட்பேன் ஏன் இந்த கோல் செட்டிங்கை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா என்ன தெரியுமா இருக்கும் ஒரே காரணமாக இருக்கும் என்னால் பண்ண முடியலன்னு ஏதாவது ரீசன் இருக்கும் ரீசன் எல்லாம் ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்காது மொக்கன்னு நினைச்சிங்க நீ என்ன ரீசன் சொன்னாலும் முன்னாடி இருக்கிறதுக்கு மொக்கை தான் என்னோடய குரு ரெண்டே வார்த்தை சொல்லுவாங்க காசாக காரணமானுவாங்க ரெண்டு இதில் ஒன்று தான் கிடைக்கும் காரணம் சொன்னால் காசு கிடைக்காது காசு வேணுன்னா காரணம் சொல்லக்கூடாது அவ்வளோதான் கோல் செட்டிங் எழுதுறது நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் முடியலன்னா அதுக்கு ரீசன் சொல்கிறது நீங்கள் இது எவ்வளோ காமெடியான விஷயம் இருக்குது ஒன்று சொன்னால் செய்யும் அதுதான் மனுஷன் சரியா என் குரு எப்போயும் சொல்லுவாங்க உன் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குதுன்னு வாங்க உங்களுக்கும் தான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்களா செஞ்சுருங்க எழுதிட்டிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சுருங்க இதுக்கு என்ன காரணம் இருக்கும் இந்த கோல் செட்டிங் சக்ஸஸ் ஆகாதுக்கு என்ன காரணம் இருக்கும் ஒரே காரணம் தான் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க பண்ணலை பண்ண முடியும்னு நினைங்க பண்ணிடுவீங்க அது ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏன் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படி ஒன்று கிடையாத நண்பர்களே நீங்கள் அச்சீவ் பண்ண வந்துருக்கீங்க நீங்கள் அச்சீவ் பண்ணவங்க தான் ரெண்டரை லட்சம் விந்தனுக்களை சரி நீங்க சாம்பியன் தான் ஹீரோ தான் நீங்க நீங்க என்ன புதுசா சாம்பியனாக போறீங்க ஹீரோவாக போறீங்க ஆல்ரெடி ஹீரோ ஏதோ ஒரு காரணங்களாக உங்களோட வெற்றி தடுக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு டைலூட் பண்ணப்பட்டிருக்கு டைவெர்ட் பண்ணப்பட்டிருக்கு அதை உடைச்சரிங்க அவ்வளோதான் என்ன அந்த லிமிட்டிங் செல்ஃப் தூக்கிங்க உங்களால் எல்லாமே முடியும் ஒரு வாய்ப்புக்காக காத்துருங்க நண்பர்களே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்காக காத்துருங்க ஒரு லூஸ் பாலுக்காக காத்திருக்க பேட்ஸ்மேன் மாதிரி காத்துருங்க நண்பர்களே உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது கிடச்ச வாய்ப்பை நழுவிடாதுங்க கிடச்சிருச்சுன்னா பிளாஸ்ட் பண்ணிடுங்க நேரம் என்ன சொன்னேன் எனக்கு இங்கிலீஷில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஸ்வாஸ் பக்லர்னு அடிச்சு நொறுக்கி தூக்கி எறிஞ்சிருங்க நீங்கள் வர ஸ்வாஸ் பக்லர் இந்த கோல்மெண்ட் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்ல நோ பள்ளம் தோண்டிக்கிட்டே போகிறோம் அப் ஆயிடுறோம் விட்டுடுறோம் ஆனால் அங்கே என்ன இருக்குது எல்லாமே இருக்குது நினைக்கலையே முதல்ல மண்ணை தோண்டிங்கன்னா என்ன வரும் குப்பை வரும் பாலிதீன் கவர்ஸ் வரும் எண்ணெய் வரும் தண்ணி வரும் ஆயில் வரும் வைரம் வரும் காத்திருக்கீங்களா எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருங்க ஒரு நாள் அந்த டிப்பிங் பாயிண்ட் வேலை செய்ய அடிச்சு நொறுக்குவீங்க நீங்கள் நினச்சது நடக்கும் ஒன்று என்ன சொல்லி முடிக்கிற நண்பர்களே என்னோடய குரு சொல்லுவாங்க ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் எடுக்கும்போது அதை சக்ஸஸ் கிட்டே போகும்போது ஒரு வேலை இதனால் பண்ண முடியலன்னு நினைக்கும்போது என் குரு ஒரே வார்த்தை சொல்லுவாங்க நீ சக்ஸஸோட பக்கத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க நீ சக்சஸோட பக்கத்தில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா நான் உங்கள்டே அதே தான் கேட்குறேன் நீங்கள் சக்ஸஸோட பக்கத்தில் இருக்கீங்க தெரியுமா சக்ஸஸ் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களே பக்கத்தில் இல்லை சக்ஸஸில் தான் இருக்கீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு சாம்பியன் நீங்கள் ஒரு ஹீரோ பண்ணுறது இன்னும் ஒரே ஒரு எட்ஜி அவ்வளோதான் பக்கத்தில் வண்டிங்க ஜெயிச்சிருவீங்க விட்டுறாதீங்க நவர் கிவ் அப் ஒரு பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னா ஜெயிச்சுருங்க ஒரு காரியத்தை எடுத்தால் ஜெயிச்சுருங்க சின்ன சின்ன டாஸ்க்லேருந்து இருந்து உங்கள் சக்ஸஸ் ஆரம்பிங்க பெருசாக யோசிக்க பெருசாக யோசிங்க ஆனால் சின்ன சின்ன செயல்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்டிவிட்டியை கொடுங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட டூடு லிஸ்ட்டோட போராடுங்க உங்கள் டூடு லிஸ்ட்டை வென்றிடுங்கள் அவ்வளோதான் கோல் செட்டிங் எழுதுறீங்க அந்த டூடு லிஸ்ட்டை மாற்றுறீங்க ப்ரியாரிட்டியாக கொண்டு வரீங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்க எவ்வளோ வேணால் கடனோடு இருக்கலாம் எவ்வளோ வேணால் கஷ்டப்படலாம் உலகம் உங்களை கைவிட்டுருக்கலாம் நீங்கள் உங்களோட இருங்க நம்புங்க இந்த பிரபஞ்சம் உங்களை கொட்டித்தர காத்துருக்கு சிவன்டா